வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 50 ரிங்ஸ் பாக்கெட்டுக்குள்ள என்னென்ன டாய்ஸ்னா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா புது சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது புட் மேனியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியிருப்போம், அது வந்து பாத்தீங்கன்னா வேற டாய்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரிங்ஸுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராங்க் பண்ற இது டாய்ஸ்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தமாக வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எல்லா டாய்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கா, எல்லா டாய்ஸும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 50 ரிங்ஸ் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புட் மேனியான்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு சீரிஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கூட வந்து போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் வந்து போட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க் டாய்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தமாக சேர்த்து 50 இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து அன்பேக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சைடு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். பா, நிறையா இருக்குங்க. இவ்வளோ தான் நான் இது பண்ணிவிட்டு என்னடா செய்வேன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தந்துடுவோங்க. டாய்ஸ் முதக்கொண்டு எல்லாத்தையும் தந்துடுவோம். இது வரைக்கும் அப்படி தான் வந்து பண்ணி காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிராங்க் டாய்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கவரில் தான் வந்து போட போகிறோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா பதத்து போகாமல் இருக்க எல்லாத்துக்கும் தரணும்ல. ஸோ அதுக்காக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மித்த டாய்ஸ் வரதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தட்டுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதில் வந்து பிரித்து வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தட்டு வந்து வச்சுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா அன்பேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிக்கலாம். நம்ம பண்ணு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு. ஃபஸ்ட்டு இது பிராங்க் டாய்ஸு, பாதி மட்டும் வெட்டு இந்த மாதிரி. இப்போ வந்து இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து இதை தட்டிக்கிறேன். கத்திங்க, கத்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த வாழை வந்து வச்சுட்டு எடுக்கிற மாதிரி வந்து ஒரு கத்தி டைப்பில் வந்து தந்திருக்காங்க. பல்லு ப்ராங்க் பண்ணுறதுக்காக பல்லு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இது தான் தந்திருக்காங்க, அதாவது கத்தி தந்திருக்காங்க. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஒரே டைப்பில் வர மாதிரியே ஃபீல் இருக்குது. சரி ஓகே, ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னென்ன டாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அப்படியே ஓப்பன் பண்ணி தட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து நான் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டாய்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து வெட்டியிருக்கோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பரம் வந்து தந்திருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும் பம்பரம் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் எடுத்ததில். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேக் நெயில் வந்து இருக்குங்க, அதாவது நகை வந்து ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை மட்டும் உங்கள்கிட்ட நல்லா காட்டுறேன். இந்த மாதிரி டாய்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்களேன். ஹாப்பி இந்த மாதிரி இருக்கா, இதை வந்து ஓப்பன் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா பேய் படம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம, அதாவது அதாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி வைக்கும் போல வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று டைப் வந்து தந்திருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பல் ஃபேக் பல் வந்து இந்த மாதிரி பேய் பல் இருக்கிற மாதிரி பம்பரம் ஸ்டிக்கரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோதிரம் நிறையா இருக்குது. இதை கொஞ்சம் இதை எடுத்து வச்சேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மோதிரம் மண்டோடு போட்ட மோதிரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு சுற்றி விட்டாலே போதும், அப்படியே பாதை வச்சு வச்சு வந்து போகிற மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பாதை வச்சு வச்சு வந்து போகிறது நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக அந்த கையில் மாட்டுற சின்ன பிள்ளைங்க மாட்டுற அந்த இது ஒரு எலும்புக்கூடு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இது ஒன்று தான் இருந்துச்சு. இது இதுவுமே கையில் மாட்டிகிட்டு இந்த பாருங்கள் எலும்புக்கூடு இருந்தது தான் அப்படி பார்க்குறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்திங்க, அப்படியே கத்தி பாருங்கள், அப்படியே ஃபேக் கத்தி சக்கு சக்குன்னு அந்த சுத்தமான உள்ளக்க வந்து ஃப்ரீங்க வந்து பேய்க்கிறோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்ததில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாளும் நல்லதாக இருந்துச்சு. அதை வால் இழுத்து விட்டு வந்து வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சரட்டு சரட்டுன்னு விட்டு இழுத்து விட்டு விளாட்லாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலிக்குட்டி இருந்துச்சு பாருங்கள், எலிக்குட்டி அடியே போகிற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பம்பரம் நிறையா இருந்துச்சு, இந்த மாதிரி பம்பரம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நெயில் வந்து ஒன்று இருந்துச்சு, இந்த மாதிரி மாட்டுறது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள டாய்ஸ் தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மத்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டிக்கர் நிறையா இருந்துச்சு, இந்த மாதிரி பல் வந்து நிறையா இருந்துச்சு, நிறையாவும் இதாக இருந்துச்சு, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 50 ரிங்ஸ் பாக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். டிஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் டாய்ஸை வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் வந்து கத்தி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டூஸு, இந்த சிலதுனா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேக் இது தான் கிடச்சிச்சு, மித்தது வந்து கிடைக்கல. அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் டாய்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேராக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேக்னெட், அதாவது ஒட்டுற மேக்னெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி நெயில் வந்து இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலோட நகம் தான். அதுக்கடுத்து கார்னா போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோது கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிச்சு, எலி எலி காரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நெயில், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ரிங்கு, இந்த மாதிரி உள்ளது இருந்துச்சு. ஆமாம், பாதம் நடந்து போகிறது. அதுக்கடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண போல இன்ஃபினிட்டியாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்க தான் செஞ்சிச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. ட்ரிங்க்ஸ்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே, அதில் உள்ள ஒரு பொம்மை வேறு நல்லா தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்குமே வந்து ஓப்பன் பண்ண மூலம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.